வணக்கம் சார். முதல்ல எங்கள் எண்ணங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்கறதுக்கு மிக்க 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 நன்றி. நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான். நீங்கள் சொன்ன மாதிரி சிஸ்டமே மாறணும் அப்படிங்கிற உங்களோட அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய இம்பேக்ட்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சிஸ்டம்ன்றது விஷயம் வந்து ஃப்ரம் பிகினிங் பெரிய அதிகாரியிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்கலேருந்து கீழ் மட்ட லெவல் வரைக்கும் எல்லாமே மாறணும் சார். அந்த மாற்றம் வந்து ஒரே நாளில் வந்துடும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கணும். அதை வந்து முதல்ல அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளாக நாங்கள் உங்களை நிஜமாகவே எதிர்பார்க்குறோம். எங்கள் ஜெனரேஷன் முடிஞ்சு போன பிறகு அடுத்தது குழந்தைகள், நம்ம அடுத்த ஜெனரேஷனாவது அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்காவது அவங்களோட படிப்பு அவங்களோட நாட் திங்கிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரணும்னா நிஜமாவே ஒரு நல்ல ஒரு தலைவன் வேணும். தலைவன்றதை விட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து நீங்கள் தலைவனாக்குறீங்க. உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் வந்து டெஃபினட்டாக அதை வந்து அக்ரி பண்ணுறோம். ஆனால் பேசிக்காக நீங்கள் வரணும் சார். நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு. ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமானா யாரும் அதை கொண்டு வரத்துக்கு யாருமே வந்து முயற்சிக்கவே இல்லை. எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் க்ரைட்டீரியாவாக இருக்கே தவிர, அதை தாண்டி டெஃபினட்டாக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறது யாருக்குமே தோன்றது கிடையாது. பெரிய லெவலில் நாங்கள் இப்பையும் சொல்கிறோம், ஒரே நாளில் எதிர்பார்க்குற விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அந்த ஒரு விஷயம் வரணும்னா நீங்கள் முதல்ல ஒரு அடியை எடுத்து வைக்கணும் சார். நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் பின்னாடி டெஃபினட்டாக ஒரு யங்ஸ்டர் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு நிஜமாவே துணை நின்று அவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் இங்கே வைக்கிறோம்.